ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் குயின் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோப்ளைன் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சம் பீஸ் வந்து மடக்கி எடுத்திருக்கேன். நான் இப்போ மடக்கி காட்ட போகிறேன் எப்படி மடக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஆட்டோ பீஸ் எடுத்துக்கலாம். ஆல் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலேருந்து கீழே சைடு ஃபோல்ட் பண்ணியாச்சு, அடுத்து மேலேருந்து கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு எண்டிங் டு இந்த சைடு எண்டிங் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக அட்டை எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன அட்டை எடுத்திருக்கேன்னா, நூடுல்ஸ் அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டை தான் எடுத்திருக்கேன். நோட் அட்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு இங்கேயும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மிக்சி இங்கேயும் பார்த்துட்டு இந்த சைடும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணால், இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோர் சைடும் இப்படி வந்து மடக்கி இருக்கணும். எந்த சைடு கொஞ்சம் இதாக இருக்கோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மடக்கிக்கலாம். மடக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த எண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த எண்டிங்கை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்படி ஃபுல்லாக இந்த சைடும் அதே மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் சாதாரணமாக இதை வந்து A4 ஷீட்லேயே ட்ரை பண்ணால், நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறனால இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி வந்துடும், ஃபோன் ஷேப்பில் வந்துடும். மேலே இருக்கிறத பின்னாடி பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை உள் சைடில், அதாவது மடக்கணும் இல்லையா, இந்த சைடு மடக்கி இருக்க பக்கம் இப்படி இந்த சைடு ரெண்டு ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம இப்படி டைட்டாக நல்லா மடக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் மடக்கி எடுத்திருக்கேன், ஹோல்ஸ் வர மாதிரி. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ எப்படி செய்கிறான்னு பார்க்கலாங்களா. எப்படின்னா, இப்போ இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலை இப்படி லெஃப்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டுறணும். ஃபஸ்ட்டு இப்படி இப்போ கீழே இந்த இதை வந்து ராக்கெட் கீழே நோக்கி இருக்க மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கீழே இப்படி வர மாதிரி இதுக்குள்ளே நம்ம இதை இன்செர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா நிற்கும். இது வந்து மேல் பார்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா ஃபெஃபி பாண்டு கூட போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை அதர்வைஸ் ஃபெஃபிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இப்படி சென்டர் பீஸ் இப்படி சொருவிக்கிறோம். ஓகேவா, இப்படி சொருவன அப்புறம் இப்படி டைட்டாக நல்லா சொருவிட்டு இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி, அதாவது மேல் பக்கம் பார்த்துருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கூட. இப்போ பார்த்திங்கன்னா ஏரோப்ளேனுக்கு சில்வர் கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.